ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம 100 டேஸில் வந்து சேலஞ்ச் வச்சுருந்தோம் இல்லையா, அதோடய ஃபஸ்ட்டு டே வந்து பார்க்குறோம். ஸோ நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னோடய வெயிட் செக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 75.250 கிராம் இருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி குறைச்சதை விட இப்போ பார்த்திங்கன்னா 1.5 kg வந்து எக்ஸ்ட்ரா இருக்கேன். ஸோ கவலை இல்லை, நம்ம வந்து இந்த 100 டேஸில் வந்து எல்லாத்தையுமே வந்து சூப்பராக முடிச்சிடலாம். ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா நல்லா வாசல்லாம் பெருக்கி கோலெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணிலாம் துவச்சி கூட காய போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா காலைல என் பையன் எழுந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா லைட்டாக உடம்பு சூடாயிருச்சு, அப்புறம் கொஞ்சம் சளியெலாம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் உலகம். சொல்லுங்க, நீங்க கண்மணியா? இது ஸ்ரீசாந்த் குட்டி. ஜொர அடிக்குது ஸ்ரீசாந்த் குட்டிக்கு இன்னைக்கு. நேற்று என்ன செஞ்ச, ஏன் ஜொர அடிக்குது சொல்லு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு செல்லக்குட்டிக்கு வந்து ஜுரம் வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு. ஸோ அவனுக்காங்க நாங்கள் வந்து ஆவி விட்டுக்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துளசி, வேப்பில, தைலை, காஞ்சி போன தைலில் வீட்டில் இருந்து சாத்து, மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு. செல்லக்குட்டி என்ன செய்வீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக அவை பிடிப்பீங்கல்ல? பிடிக்க மாட்டேன்னு சொல்வீங்களா? வீடியோவில் பார்ப்பாங்க எல்லோரும். ஆமாம், ஸ்ரீ ஆவி பிடிக்கிறானா இல்லையா அப்படியே எட்டி வந்து பார்ப்பாங்க. சரியா, ஆவி பிடிக்கலாமா? ஓகே, ஆவி பிடிக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேமரா பண்ணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் என்னோடய டே ஒன். ஸோ இன்னைக்குலேருந்து தான் என்னோடய இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கும் அப்படி வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ 100 நாள் வந்து டெய்லி வீடியோஸ் வரும். ஸோ என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் டே பை டே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி அடுத்தடுத்து நான் என்னென்ன செய்கிறேன் அப்படின்றத அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து போடுங்க. இப்போ வந்து இன்றைக்கி இவனுக்கு கொஞ்சம் ஜுரம் மாதிரி இருக்குது. பூத காற்று அடிக்கிறதால ரொம்ப கூலிங் படப்படம் உடம்பு சுடுது. ஆனால் ஜுரம்லாம் எதுவும் கிடையாது, சாதாரண சளி தான். ஸோ அதனால் இவனுக்கு ஆவி பிடிக்க வச்சுட்டு கொஞ்சம் வந்து அவனுக்கு சுக்கு மிளகு போட்டு கஷாயம் பண்ணி கொடுக்கலான் இருக்கேன். கொஞ்சோண்டு குச்சிக்கோங்க. சரி, கொசப்பும் இருக்கும். பிடிக்கலையா? சரி ஓகே, ஆவி மட்டும் பிடிப்பார் இல்லை, ஆவி பிடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக என்ன செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? பாய் சொல்லிடுங்க. இப்போ எல்லாருக்கும் அடுத்து அடுத்து பேசலாம். இப்போ பாய் சொல்லிடுங்க. அது இது வரைக்கும் நம்ம சேனலில் சர்ப்ரைஸா நானே சொல்ல தப்பா சொல்றேன். சப்ஸ்கிரைப் இல்லடா, சப்ஸ்கிரைப். நான் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்புறம் ஓகே, இப்போ பாருங்கள் இப்படி இருந்த கிச்சன் வந்து இப்போ எப்படி சேஞ்ச் ஆக போகுதுன்னு பாருங்கள். பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ பையனுக்கு வந்து நல்லா சாப்பிடலாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இந்த வேலையை பார்த்தோம். ரொம்ப நாஸ்தியாக இருந்துச்சு கிச்சனு. டீப் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம ஊருக்கெலாம் போயிட்டு வந்ததால் ரொம்ப அப்படி தூசியாக இருந்துச்சு. மேலோட்டமாக பெருக்கி வீடு துடைக்கிது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கையோடு எல்லா வேலையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சு முடிச்சாச்சு. சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டயர்டாயிடுச்சு. இன்றைக்கி காலையிலே நிறைய வேலை. ஸோ பையனுக்கு வர கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அவனையும் பார்த்துட்டு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிக்கவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. மணி 11 மணி, கரெக்டாக 10 மணி. காலைல அவனுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டா. முட்டை தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டா. ஸோ இனிமேல் தான் எனக்கு என் வீட்டுக்காரருக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நானும் என் வீட்டுக்காரருக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலைல மட்டும் சாப்பிட மாட்டோம். இங்கே அவங்களுக்கே ஆல்ரெடி சொல்லியிருக்கலே இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதனால் வந்து காலையில் வந்து சாப்பிட மாட்டோம். கரெக்டாக ஒரு 12 o'clock இல்லை 11 o'clock மேலே தான் சாப்பிடுவோம். ஸோ இனிமேல் தான் சமைக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சமையல் வேலையை பார்க்கலாம். சமையல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சால் நான் காட்டுறேன், இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் என்ன சமைக்கிறோம்னா அதே தான் சமைப்பேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, கடைக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே என்ன காய் இருக்குது அப்படின்றத. ஸோ பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் என்னென்ன செய்கிறேன் அப்படின்றதையும் உங்ககிட்ட இந்த ப்ளாகில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்தோடனே நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற ஆலிவேரா ஜெல் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ குளிச்சுட்டு வந்தோடனே கையோடு நான் இதை வந்து அப்ளை பண்ணிப்பேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து குளிச்சுட்டு வந்தோன்னே அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப அப்படியே காஞ்சி போயிடும். வந்தோடனே நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த வந்து ஆயிலி ஸ்கின்ன்றதால நான் எந்த மாய்ஸ்சரைசருமே யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி ஜெல் டைப் உள்ளது தான் யூஸ் பண்ணுவேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஆலிவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ண வேண்டியது சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். ஸோ சன்ஸ்கிரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பான சன்ஸ்கிரீன் இருக்குது. ஸோ ஆயிலி ஸ்கின் உங்களுக்கு என்ன மாதிரி ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா நான் இதை யூஸ் பண்ணுங்கள். லாக்மே சன்ஸ்கிரீன் இருக்குது, இதிலே வந்து ஜெல் டைப் இருக்குது, அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை யூஸ் பண்ணும்போது வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இல்லை, ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரியும் இல்லை. இது நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes வந்து நீங்கள் ஃபேன் காதில் உட்காந்தவே போதும், சூப்பராக வந்து இது உங்கள் ஸ்கின்னோட அப்சர்வ் ஆகுது. அப்புறம் வந்து 1/2 hour கழித்து வெளியே போங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், இது ரொம்ப ஈஸி தான். உங்ககிட்ட கொத்தமல்லி அண்ட் புதினா இருந்தால் போதும் இந்த சாதம் செஞ்சிடலாம், ரொம்ப சூப்பர். நம்ம இப்போ வந்து நான் ஆயில் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை அந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கினோடனே நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஒரு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா. நான் வந்து 1/2 cup புதினா அப்புறம் 1/2 cup வந்து கொத்தமல்லி எடுத்துருக்கேன், ஏன்னா ஒரு வேளைக்கு தான் சமைக்கிறதுக்காக. அப்புறம் வந்து தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே சேர்த்து நான் ஒரே மிக்ஸியில் வந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து போட்டு நல்லா வந்து இப்போ வதக்கிக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து வதக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 minutes வந்து அப்படியே நீங்கள் ஸ்லோ ரொம்ப ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்குங்க. அப்புறம் எண்ணெய் தனியாக அந்த நம்ம போட்டிருக்க பேஸ்ட்டு தனியாக இந்த பதத்தில் வரணும். இந்த பதத்தில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இந்த இதோட காரமே போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம இது செஞ்சிடலாம். காலையில் உங்களுக்கு வந்து ஹரிபரியில் நீங்கள் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 glass அரிசி போடுறேன்னா 2 glass வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ தண்ணி அளவெடுத்து நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம தண்ணி ஊற்றினோம்னா இதோட இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து உங்களுக்கு உப்பு வந்து போதுமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம அரிசிலாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து திருப்பியும் வந்து அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் குக்கர் மூடிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா இந்த அரிசிலாம் சேர்த்தோன்னே எவ்வளோ சூப்பராக வந்து கொதிக்குது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு வந்து நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம இப்போ குக்கரை மூடிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது ஒரு ஸ்லோ மீடியமில் வச்சு நீங்கள் ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். நம்மளோட புதினா கொத்தமல்லி சாதம் வந்து ரெடி ஆயிரும், சூப்பராக இருக்கும். ஒரு பிரியாணி டைப். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் சோயா சங்க்ஸ் வந்து செய்ய போகிறேன். இது வந்து ஃப்ரை பண்ண போகிறோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes வந்து இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா சுடுதண்ணி போட்டு அதில் வந்து இதை ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறணும், உள்ளே இது போகிற அளவுக்கு வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ தனியாக நீங்கள் அந்த தண்ணியெலாம் வடி கட்டி எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இதை மாதிரி சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக போட்டால் நமக்கு அந்த ஃப்ரை பண்ணும்போது அந்த கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சுடுது பார்த்து செய்யுங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, ஸோ அது போட்டுட்டு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நிறைய எண்ணெய் சேர்க்க வேணாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஓவராக இழுக்கும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்லோ மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா நம்மளோட சோயா சங்க்ஸ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும், ரொம்ப சிம்பிள் அப்புறம் ரொம்ப டேஸ்டி. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நம்மளோட புதினா கொத்தமல்லி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா உடையாமல் கிளறி விட்டிங்கன்னா எல்லா சாதத்தோடையும் வந்து மிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட லஞ்ச் வந்து இப்படி தான் முடிஞ்சுது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சைடிஷ்க்கு வந்து பச்சடி செஞ்சு வச்சுருந்தேன், ஸோ பச்சடி அதுக்கப்புறம் வந்து இதோட ஃப்ரை தான். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கோட வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து கிவ்அவே பற்றி ஒரு தனி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை எப்போ ஷூட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் தான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் தான் இது. ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்கலைன்னா பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நம்மளோட கிவ்அவே வந்து 100 days போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம கிவ்அவேல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து நான் வாக்கிங் போகலை. ஸோ ஏன்னா பையனுக்கு உடம்பு சில்லுன்றதால அவனை தனியாக விட்டு போக வேணாம் அப்படின்றதால நான் வந்து போகலை. ஓகே, நெக்ஸ்ட் டேயில் வந்து நான் வாக்கிங் எவ்வளோ தூரம் நடந்தேன் எல்லான்றது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள். இன்னொரு டே எனக்கு இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது நீங்கள் எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் நம்மளோட கிவ்அவேல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள்.